தமிழகத்தின் 39 தொகுதிகளில் 950 வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அதிகபட்சமாக கரூரில் 54 வேட்பாளர்களும் குறைந்தபட்சமாக நாகையில் 9 வேட்பாளர்களும் போட்டி. திமுகவினர் தூக்கத்தை தொலைத்துவிட்டதாக சேலம் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கூறியதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதில். பிரதமர் மோடியால் ஒட்டுமொத்த நாடே தூக்கத்தை தொலைத்துவிட்டு நிம்மதியின்றி தவிப்பதாக விமர்சனம். தமிழ்நாட்டை புண்ணிய பூமி என குறிப்பிடும் பிரதமர் தமிழ்நாடு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது வராதது ஏன் என மு க ஸ்டாலின் கேள்வி. வெள்ள பாதிப்பு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதியை பிரதமர் வழங்காதது ஏன் என்றும் வினா. பாஜகவில் இணைந்துள்ள சரித்திர பதிவேடு குற்றவாளிகளின் 25 பக்க பட்டியல் தன்னிடம் உள்ளதாக மு க ஸ்டாலின் பேச்சு. தான் சொல்லும் தகவல் தவறு என்றால் என் மீது வழக்கு தொடுக்க தெம்பும் திராணியும் இருக்கிறதா என்றும் சவால். ஒரு 25 பக்கத்துக்கு பட்டியலோடு வந்திருக்கேன். சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் டேட்டா ஆதாரம் இருக்கு. இது தவறுனா தயனி இருந்தா தெம்பு இருந்தா திராணி இருந்தா என்பது வழக்கு போடுங்க. நான் நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராக இருக்கிறேன். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற நாடாளுமன்றத்தில் அதிமுக அழுத்தம் தரும் என எடப்பாடி பழனிசாமி உறுதி. அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறும்போது புதுச்சேரி சிங்கப்பூர் போல மாற்றப்படும் என்றும் புதுச்சேரியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு. சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதிகளின் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் அறிவிப்பு. திருச்சி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு தீப்பெட்டி சின்னம். பம்பரம் சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுத்த நிலையில் புதிய சின்னம் ஒதுக்கீடு. ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கீடு. ஓபிஎஸ் கோரிய வாலி சின்னத்தை குரில் ஓ இனிஷியலை கொண்ட மற்றொரு பன்னீர்செல்வமும் கேட்டதால் குலுக்கல் முறையில் வழங்கியது தேர்தல் ஆணையம். வேலூர் தொகுதியில் போட்டியிடும் மன்சூர் அலிகானுக்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கீடு. பலாவை சுவைப்பவர்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பார்களோ அதேபோல் தம்மால் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என மன்சூர் அலிகான் பேட்டி. தொகுதியை எந்த வகையிலும் முன்னேற்றாமல் இந்து மத உணர்வுகளை தொடர்ந்து புண்படுத்தும் திருமாவளவனை தோற்கடிக்க வேண்டும் என அண்ணாமலை பேச்சு. பெண்களை கொச்சைப்படுத்தும் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கக் கூடாது எனவும் சிதம்பரத்தில் நடந்த பிரச்சாரத்தில் வலியுறுத்தல். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிவிட்டு சமூக நீதி குறித்து பாமகவுக்கு பாடம் நடத்தட்டும் என மு க ஸ்டாலின் மீது ராமதாஸ் விமர்சனம். ஒருவரை ஒரு முறை ஏமாற்றலாம், சிலரை சில முறை ஏமாற்றலாம், ஆனால் வன்னியர்களை ஒவ்வொரு முறையும் ஏமாற்ற முடியாது என்றும் கண்டனம். மதுராந்தகத்தில் பரப்புரை மேற்கொண்ட உதயநிதியிடம் தங்கள் பகுதியில் மகளிருக்கான இலவச பேருந்து நிற்பதில்லை என பெண்கள் புகார். மதுக்கடைகளை மூடக்கோரிய பொதுமக்களிடம் 2016 சட்டமன்ற தேர்தலில் ஏன் திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை என உதயநிதி எதிர்கேள்வி. டாஸ்மாக் வாங்கி சாப்பிட மூடணுவேன். 2016 டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க, எல்லா வாங்கி சாப்பையும் மூடிடுறேன்னு சொன்னார். ஓட்டு போட்டிங்களா? 2016 கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா வைன் ஷாப்பையும் மூடிடுறோம், டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோம்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஓட்டு போட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதிமுக கல்யாணம் ஓட்டு போட்டீங்க? அதிமுக கல்யாணம் ஓட்டு போட்டீங்க? விழுப்புரம் பரப்புரையின் போது பறக்கும் முத்தங்களை பறக்கவிட்ட அமைச்சர் உதயநிதி. கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த பொன்முடியின் மகனும் நண்பருமான கௌதம சிகாமணிக்கு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்ததாக வேட்பாளர் ரவிக்குமார் தகவல். ராமநாதபுரம் தொகுதிக்குட்பட்ட அறந்தாங்கியில் செயல்வீரர் கூட்டத்தில் பங்கேற்க சென்ற ஓ பன்னீர்செல்வத்திற்கு வரவேற்பு அளித்த பெண்கள். ஆரத்து எடுத்த பெண்களுக்கு ஓபிஎஸ் பணம் கொடுத்ததாக சர்ச்சை. உதகையில் ஆராசா வாகனத்தை முறையாக சோதனையிடாததால் பறக்கும் படை அலுவலர் சஸ்பெண்ட். சங்கரன் கோவில் எம்எல்ஏ ராஜாவின் காரை சோதனையிடாத வட்டார வளர்ச்சி அலுவலரும் பணியிடை நீக்கம். ஈரோட்டில் திமுக வேட்பாளருக்காக கமல்ஹாசன் செய்த பிரச்சாரத்தில் பங்கேற்றவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதாக புகார்.
வீடியோக்களின் அடிப்படையில் அடையாளம் தெரியாத நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக போலீசார் தகவல். தேர்தல் நடத்தை விதிகளின்படி ரொக்கமாக 50,000 ரூபாய் வரை மட்டுமே எடுத்துச் செல்ல முடியும் என்ற விதியை தளர்த்த பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல். நடைமுறை சிக்கல்கள் குறித்து தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாக சத்யபிரதா சாஹூ தகவல். புதுச்சேரி இறுதி வேட்பாளர் பட்டியலை தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டார். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் பாஜக, காங்கிரஸ், அதிமுக, நாதக உள்ளிட்ட 7 கட்சிகளைச் சார்ந்தவர்கள் மற்றும் 19 சுயேட்சைகள் என 26 நபர்கள் போட்டி. மேற்கூரை இடிந்த விபத்து தொடர்பாக தேடப்பட்டு வந்த சென்னை ஆழ்வார்பேட்டை செக்மெட் கிளப்பின் உரிமையாளர் காவல் நிலையத்தில் சரண். 3 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக அபிராமபுரம் போலீசார் விசாரணை. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் 4 நாட்களுக்கு வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். சென்னையில் மாரடைப்பால் உயிரிழந்த நடிகர் டேனியல் பாலாஜியின் உடலுக்கு திரைத்துறையினர் உள்ளிட்டோர் அஞ்சலி. ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு ஓட்டேரி மயானத்தில் உடல் நல்லடக்கம்.